இன்னைக்கு என்ன லஞ்ச்? இன்னைக்கு குயிக்கா ஒரு சிக்கன் பிரியாணி உங்களுக்காக செய்ய போறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் சீரக பவுடர், பச்சை மிளகாய் க்ரஷ் பண்ணது 1/5, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன், தயிர் 200 கிராம், பிரியாணி மசாலா 1 ஸ்பூன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகாய் 1/2 போட்டுக்கலாம். கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, கேவரா வாட்டர் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அரை மணி நேரம் நல்லா ஊறணும். இது நல்லா ஊறட்டும். ஒரு கேஜி செய்கிற அளவுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் 150 எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 5 ஏலக்காய், 1 ஜாதிப்பூ 1, லவங்கம் 1/5, ஸ்டார் பூ 2, 5 பிரியாணி இலை, கருப்பு ஏலக்காய் 1, 2 மிளகு. அதை இப்போ சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 4 எடுத்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கப் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கறி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. எண்ணெய்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ 10-15 நிமிஷம் நல்லா வேகட்டும். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். பாஸ்மதி ரைஸு இதை 2 ஹவர் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். 1 சைடு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். 2 பிரியாணி இலை, 3 பச்சை கலர் ஏலக்காய், 1 ஸ்டார் அணி,
ஜாதிப்பூ ஒன்று, கருப்பு ஏலக்காய் ரெண்டு, லவங்கம் ஒரு நாலு, ரெண்டு மிளகு. இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். சாரி, உப்பு சேர்த்துக்கணும், மறந்துட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். பாதி லெமன் இதில் சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். இந்த கருப்பு ஏலக்காய்லாம் எடுத்துக்கலாம். இலையும் எடுத்துக்கலாம். நம்ம போட்ட மசாலாலாம் எடுத்துருந்தோம். இப்போ இந்த 6-7 நிமிஷம் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். சிக்கனை திறந்து பார்க்கலாம். நல்லா கறி சூப்பராக வெந்துட்டுருக்கு. ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாம். இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். பாதி அரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ சேர்த்துக்கலாம். அது மேலே கொஞ்சம் அரிசி. அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர்
ஃபுட் கலர் சேர்த்து அதில் வந்து கேவ்ரா வாட்டரில் கலந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 4 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். வெயிட் போட்டுடலாம். மேலே நம்ம சாப்பாடு வடித்தோம்ல, அந்த பாத்திரத்தை எடுத்து மேலே வச்சிடலாம். 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான பிரியாணி, அவ்வளோதான். இப்போ இறக்கி சர்வ் பண்ணலாம்.